வணக்கம், நான் பேராசிரியர் நாகராஜன் பேசுகிறேன். மனித குலத்தின் பொது புத்தியில் தேவைகள் ஆசைகள் என்ற இரு கருத்துருக்களை பற்றி பல்லாண்டு காலமாக ஒரு சிந்தனை ஓட்டம் தொடர் ஓட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. கௌதம புத்தர் காலம் தொட்டு இன்று இருக்கக்கூடிய உளவியலார் காலம் வரை அவர்கள் ஆசை என்பது என்ன, தேவை என்பது என்ன என்பதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்றே பழங்காலத்திலே சித்தர்கள் என்று அழைக்கப்பட்ட அறிவர்கள் காலத்திலே இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகவியலாளர் வரை அனைவருமே இதே விவாதத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொடர் சிந்தனையினுடைய ஒரு வடித்து எடுக்கப்பட்ட ஒரு பொருள் அடக்கம் என்னவென்றால், ஆசை என்பது அளவில்லாதது, தேவை என்பது ஒரு குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடியது என்று குறிப்பிடுகிறார்கள். இதைத்தான் நம்மால் உணர முடிகிறது. ஆசைக்கு அளவில்லை, ஆனால் தேவை என்பது மனிதனுக்கு மிக மிக குறைவு என்ற குறிப்பு இருக்கிறது. தேவைகள் என்பதை எடுத்துக்கொண்டால் அதை அடிப்படை தேவைகள் என்று ஒரு பிரிவாகவும், அதற்கு மேலாக தனி மனித வளர்ச்சிக்கு ஆன தேவை என்றும், அதற்கு மேலாக ஒரு தனியன் சமூகத்திலே கலந்து வாழ்வதற்கான தேவைகள் என்றும், இறுதியாக ஒரு மனிதன் தன்னுடைய அறிவின் வழியாக தன்னை உணர்ந்து நன்கு உணர்ந்து தன்னை மேம்படுத்தி கொள்வதற்கான தேவைகள் என்று ஐந்து அடுக்கு இருப்பதாக வட அமெரிக்காவில் இருந்து மாஸ்லோ என்ற உளவியலார் குறிப்பிட்டிருக்கிறார். இது படிக்கட்டு போல் அமைந்திருப்பதாகவும், ஒவ்வொரு தேவைகளும் நிறைவு அடைந்த பின்னரே அடுத்த தேவைக்கான அவசியம் எழும் என்றும் அவர் ஒரு கோட்பாட்டை அமைத்திருந்தார். அதன்படி பார்த்தால், முதலில் ஒரு மனிதனுக்கு தேவை அடிப்படை தேவைகள் என்பதாகும். அடிப்படை தேவைகள் என்பது குறிப்பாக உணவு, உடை, உறையுள் என்பதாகும். அதை நிறைவேற்றப்பட்டால் அதற்கு அடுத்தபடியாக அவனுக்கு பாதுகாப்பு, தற்காப்பு என்று வரும்போது, தற்காப்பு என்பது இயற்கை சக்திகளிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்ளவும், தன்னை சுற்றி உள்ள கொடிய விலங்குகள் மற்றும் அவன் உடன் உறையும் மற்ற மனிதர்களிடமிருந்து ஏற்படும் தாக்குகளிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளவுமான தேவைகள் ஏற்படும் என்று வரிசைப்படுத்தி கூறியிருப்பார் மாஸ்லோ என்ற உளவியலார். அந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டால், சரித்திர காலத்திற்கு முன்பிருந்து இன்று வரை மனிதன் தன்னுடைய வாழ்க்கை போராட்டத்திலே முக்கியமாக கருதியது அவனுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதாகும். பல நாடுகள் அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை பெற்று வெளியே வந்தவுடன் தங்களுடைய கவனத்தை செலுத்தியது இந்த அடிப்படை தேவைகள் பற்றித்தான். எடுத்துக்காட்டாக, சீனா ஒரு நீண்ட பயணத்தின் பிறகு அவர்கள் மாசே துங் தலைமையிலே ஒரு புதிய அரசை அமைத்தவுடன் அவர்கள் எடுத்துக்கொண்ட சூழ்நிலை, இங்கு வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதாகும். அதை அந்த அரசு வெற்றிகரமாக செயல்படுத்திவிட்டது. இந்தியாவை பொறுத்தவரை இன்று 75 ஆண்டுகள் விடுதலை பெற்ற பின்னரும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேறியுள்ளனவா என்ற கேள்விக்கு ஒரு நம்பகமான விடை கிடைப்பது அரிதாகவே இருக்கிறது. தொழில் புரட்சி, அதற்கு அப்புறம் தகவல் புரட்சி, அதற்கப்புறம் தொழில் நுணுக்க
முன்னேற்றம் என்பதெல்லாம் வந்ததற்கு பின்னாலும் கூட இன்னும் நம்மால் மனிதனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய இயலவில்லை. மைக்ரோசாஃப்ட் என்ற மென்பொருள் நிறுவனத்தின் தலைவர் பில் கேட்ஸ் என்பவர் குறிப்பிடும்போது, மனித குலத்தின் வளர்ச்சியின் முக்கிய மைல்கல்களாக கருதப்படும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற கருத்து இயல்கள் நிறைவேற வேண்டுமென்றால் அது மெய் உலகை விட மெய்நிகர் உலகில், அதாவது மின்னணு தொழில்நுட்ப புரட்சியின் அடிப்படையில் உள்ள உலகிலே எளிதாக நிறைவேறும். அது நிறைவேற வேண்டுமென்றால் என்னுடைய மென்பொருளை பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் மைக்ரோசாஃப்ட் அதிபர். அவருடைய மென்பொருளை மக்கள் பயன்படுத்தியதால் அவர் உலகின் பெரும் பணக்காரர் ஆனாரே ஒழிய, இன்னும் இந்த மெய்நிகர் தளத்திலே இந்த மூன்று கருத்தியல்களும் வளர்ச்சி பெற்று ஒரு சமதளத்தை அடையவில்லை என்றுதான் நம்மால் கருத முடியும். இவ்வாறு உலகிலே பற்பல சமுதாயங்களிலே அடிப்படை தேவைகள் என்பதை பற்றி அரசு ஆளுமையும் அரசியலாளர்களும் சிந்தித்து தான் வருகிறார்கள். பொதுவாக மனிதனுடைய ஆசையை தூண்டிவிட்டு அதன் மூலம் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறித்து கொண்டு அதை வைத்து கொண்டு சர்வாதிகார அல்லது கொடுங்கோலாட்சி அல்லது சிறுபான்மையினராக இருந்து பெரும்பான்மையினரை அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் ஆசையே தூண்டிவிடுகிறார்கள். தேர்தல் அரசியலாக இருந்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டிலே பாலாறும் தேனாரும் ஓடும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உண்ண உணவு, உடுக்க உடை, உறைவதற்கு உறையூல் என்ற அனைத்தையும் நாங்கள் அறிவோம் தருவோம். அதை தவிர அவர்கள் பாலுணர்வை தூண்டிவிட்டு பற்பல பாலுணர்வு ஆசைகளை வளர்க்க விட்டு அதற்கப்புறம் அதில் ஒரு சில தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்வார்கள். அதுபோன்ற மனித மனத்தின் அடித்தளத்திலே உறங்கி கொடுத்து இருக்கக்கூடிய கோபம், ஆவேசம், வீரம் போன்ற உணர்வுகளையும் தட்டி எழுப்பி அதை அவர்கள் சிறு சிறு புரட்சிகளுக்கும் ஒரு கொந்தளிப்புக்கும் பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமாக உருவாக்கி கொள்வதை தவிர இவை அனைத்திற்குமே ஒரு மடைகால்களாகவோ வடிகால்களாகவோ எந்த விதமான இதுவும் செய்வதில்லை. அதனாலே அரசியல்வாதிகள் ஆசைகளை தூண்டுகிறார்களே ஒழிய தேவைகளை பூர்த்தி செய்வது இல்லை என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. இதுபோன்று ஆசைகள் வேறு, தேவைகள் வேறு என்று எடுத்துக்கொண்டால் இன்று செல்வ செழிப்பு மிக்க பல கோடிகளுக்கு அதிபதிகளாக இருக்கக்கூடிய தொழில் அதிபர்களே இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எளிமையும், அதாவது ஒரு துறவு நிலைக்காக ஒரு வறுமை நிலையிலே வாழ வேண்டும் என்ற நிலைக்கு வந்து தாங்கள் தேடிய கோடான கோடி பணங்களை மக்களுடைய நல்வாழ்விற்காக தானமாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். வளர்ந்த நாடுகள் இன்றைக்கு ஃப்ருகலிசம் என்று சொல்லக்கூடிய எளிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அறவுரையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்று வளர்ந்த நாடுகளும் வளரும் நாடுகளும் இந்த ஆசைக்கும் தேவைக்கும் இடையே ஊசலாட்டம் செய்து கொண்டிருக்கின்றது. அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்ட ஒரு சமூகத்திலே தான் அங்கே சமத்துவம் வளர்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமத்துவம் என்பது உருவாவதற்கு மெய்யுலகிலே இல்லை என்றாலும் மெய்நிகர் உலகிலே சமத்துவ புறத்தை உருவாக்க முடியும். ஆப்பிரிக்காவிலே தன்சானியா நாட்டில் ஜூலியஸ் நைரேரி என்ற காந்தியவாதி ஆட்சிக்கு வந்தபோது அவர் தனித்தனியாக பிரிந்து பிரிந்து வாழ்ந்த பழங்குடிகளை ஒன்று திரட்டி ஒரு கிராமம் உஜாமா என்ற கிராமத்தை உருவாக்கி அங்கே எல்லா அடிப்படை தேவைகளையும் ஏற்படுத்தி அங்கு வாழ வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் மக்கள் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. அதனால் அவர் மயிலை மயிலை இறகு போடு என்றால் போடாது என்று இராணுவத்தை கொண்டு
அவர்கள் வாழ்விடங்களை தீயிட்டு கொளுத்தி அவர்கள் அனைவரையும் கொண்டு வந்து இந்த உஜாமா என்ற கிராமத்திலே தங்க வைத்து அங்கே மக்கள் அடிப்படை தேவைகள் அனைத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தார். ஆனால் காந்தியம் தோன்றிய இந்த நாட்டிலே இன்றைக்கும் மக்கள் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வறுமையிலேயே உழன்று கொண்டிருக்கிறார்கள். வறுமை என்பது எல்லா வளமை மிக்க நாடுகளுக்கும் உள்ள ஒரு அடிப்படை ஒரு கருத்தியல் என்று தான் கூற வேண்டும். ஆனால் வறுமை என்பது காலச்சூழலிலே வரும் போகும் என்ற நிலையிலே இருப்பதை விடுத்து ஒரு சமூகத்திலே ஒரு சிறிய விழுக்காடு உள்ளக்கூடிய மக்கள் என்றைக்குமே விளிம்பு நிலை மக்களாக அழுத்தப்பட்டவர்களாக வறுமையிலே உழல்பவர்களாக இருக்க வைப்பது சமூக அநீதி என்ற கருத்து பரவலாக பரவி வருகிறது. இந்த நிலையிலே தான் நாம் ஆசை என்பது என்ன, தேவை என்பது என்ன, அதிலும் அடிப்படை தேவைகளை இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு பாடுபட வேண்டும். நன்றி, வணக்கம்.